ஐ வெல்கம் இட் டு லேன் இங்கிலீஷ் வி ஆர் கோயிங் டு பிகின் திஸ் எக்ஸசைஸ் பிகின் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓகே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஸ்டார்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம செலக்ட் பண்ணலாம் இந்த கீழே இருக்கிற மூணு ஆப்ஷன்ஸில் மேக் அப்படின்னா உருவாக்குறது தயாரிக்கிறது எண்ட் அப்படின்னா முடிக்கிறது பிகின் அப்படிங்கிற வார்த்தை மாதிரியே இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது செட் அபவுட் லான்ச் இனிஷியேட் இனாக்ரேட் கமன்ஸ் இந்த வார்த்தைகளும் அதே அர்த்தத்தை கொடுக்குது இந்த மாதிரி சென்சஸோட சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ் தே ரிஜெக்ட் த ப்ராஜெக்ட் அவங்க ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்டாப்னு அர்த்தமா டினை அப்படின்னு அர்த்தமா ரிமூவ் அப்படின்னு அர்த்தமா ஸ்டாப் அப்படின்னா நிறுத்திட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஏதோ ஒரு ப்ராசஸ்ஸை நிறுத்திட்டோம் அப்படின்னு அர்த்தம் டினை அப்படின்னா மறுத்தல் ஸோ ரிஜெக்ட் அப்படின்னா மறுத்தல் ரிமூவ் அப்படின்னா நீக்குதல் ஓகே ரிஜெக்ட் அப்படிங்கிற மீனிங் இருக்கிற மாதிரி அவாய்டு இக்னோர் ரெனவுன்ஸ் எக்ஸ்க்ளூட் இந்த வார்த்தைகளும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதுக்கும் அதே மீனிங் தான் நெக்ஸ்ட் ஒன் விண்ட் டு கேதர் இன்ஃபர்மேஷன் நாங்கள் தகவல்களை திரட்ட விரும்புகிறோம் கேதர் அப்படிங்கன்னா மீனிங் என்ன கலெக்ட் ஆட் மோர் இந்த மூணு வார்த்தைகளில் எது எக்ஸாக்ட் மீனிங் கலெக்ட் கேதரிங் அப்படின்னா கலெக்டிங் ஆட் அப்படின்னா என்ன அர்த்தம் சேர்க்க அப்படின்னு அர்த்தம் மோர் அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த கேதர் அப்படிங்கிற மீனிங் கலெக்ட் அப்படிங்கிற மீனிங் இருக்கிற மாதிரி மற்ற வார்த்தைகள் பாருங்கள் அசம்பிள் மீட் கன்வீன் கெட் டுகெதர் அக்யுமிலேட் இது எல்லாத்தையுமே ஒரு சென்டென்ஸ் எழுதி பாருங்கள் அப்போ தான் எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும் த ரெஸ்பான்ஸ் இஸ் என அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்மால்னு அர்த்தமா ஹியூஜ் அப்படின்னு அர்த்தமா மேக்னிஃபிசியன்ட் அப்படின்னு அர்த்தமா ஸோ so, ஹியூஜ் answer இஸ் ஹியூஜ் Magnificent அப்படின்னா உருவத்தில் பெரிய அப்படின்னு அர்த்தம் ஸ்மால் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சின்ன அப்படின்னு அர்த்தம் சரி enormous அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் பார்த்துட்டோம் வேறு என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அதே மீனிங்கில் ஹியூஜ் வேஸ்ட் எக்ஸ்டென்சிவ் பிக் wide, expansive, broad, immeasurable, கிங் சைஸ் எல்லாமே are ஆர் கோயிங் டு him. அசிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் டேரக்ட் அப்படின்னு அர்த்தமா அட்ஜஸ்ட் அப்படின்னு அர்த்தமா ஹெல்ப் அப்படின்னு அர்த்தமா ரொம்ப சிம்பிளானது நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்க போகிறோம் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அசிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஹெல்பிங் டேரக்ட் அப்படின்னா நேரடியாக அட்ஜஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சென்டென்ஸில் அது மேட்ச் ஆகாது அசிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வேறு என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அதே மீனிங்ல எய்டு டூ சம் எ ஃபேவர் என்கரேஜ் சப்போர்ட் ஃபெசிலிட்டேட் இதெல்லாம் இருக்குது த பிரதர்ஸ் ஆர் வெரி மச் லைக் அலைக் அப்படின்னா என்ன அர்த்தம் சேம் டிஃபர் அன்லைக் இந்த மூணு வார்த்தைகளில் ஃபர்ஸ்ட் ஒன் சேம் தட் இஸ் தி ஆன்சர் டிஃபர் அப்படின்னா வித்தியாசமாக அப்படின்னு அர்த்தம் அன்லைக் அப்படின்னா அதே போல் இல்லை அப்படின்னு அர்த்தம் சகோதரர்கள் ஒரே மாதிரியாக இருக்கின்றனர் வேறு என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அலைக் மாதிரி சிமிலர் இதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் சிமிலர் ரிசம்பிளிங் அவரை மாதிரியே இருக்கார் ரிசம்பிளிங் ரிசம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சேம் கம்பேரபிள் ஈக்குவல் எல்லாமே இருக்குது ஹீஸ் ஸ்கேர்டு இந்த ஸ்கேர்டு அப்படிங்கிற வார்த்தை ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போஷனுக்கு முன்னாடி ஒரு மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க ஸ்கேர்டு அப்படின்னா என்னது அஃப்ரைடு போல்டு ஷாக்டு இதில் அஃப்ரைடு அப்ரைடுனா பயப்படுறது ஹீஸ் ஸ்கேடு அப்படின்னாலும் பயப்படுறது போல்டு அப்படின்னா தைரியம் ஷாக் அப்படின்னா அதிர்ச்சி ஷாக்டு பாசன்ஸ் ஓகே ஸ்கேடு இதே மீனிங்கில் வேறு என்னென்ன வார்த்தைகள் இருக்குது ஃப்ரைட்டன்டு பயமுறுத்துதல் அஃப்ரைட் ஃபியர்ஃபுல் நர்வஸ் பேனிக் ஹாரிஃபைடு டெரிஃபைடு அலாம்டு திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் இதோட முடிய போகுது எண்டு அப்படின்னா க்ளோஸ் அப்படின்னு அர்த்தமா ஸ்டார்ட் அப்படின்னு அர்த்தமா ஃபினிஷ் அப்படின்னு அர்த்தமா Finish. Okay So this is the end of this exercise Start அப்படினா <laughs> ஆரம்பிக்கிறது Close அப்படினா மூடுதல் முடிதல் அப்படிங்கிறதுக்கு Finish வேறு என்னென்ன வார்த்தைகள் இருக்கு Conclusion Close Finish Cease அப்படினால் Stop அப்படின்னு அர்த்தம் closure discontinuation அவுட்கம் எக்ஸ்பைரேஷன் செசேஷன் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை எங்கெல்லாம் பார்க்கலாம் தெஸாரஸில் நீங்கள் பார்க்கலாம் டிக்ஷனரி மாதிரியே தெஸாரஸ்ன்னு ஒன்று இருக்குது ஸோ ஒரு வார்த்தை மாதிரியே இன்னொரு சில வார்த்தைகள் ஐ எம் கோயிங் டு கண்டினியூ கண்டினியூ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் ப்ரொசீட் டிஸ்கண்டினியூ ஹால்ட் ப்ரொசீட் ஸோ கண்டினியூ அப்படின்னா தொடர்ந்து செய்தல் அப்படின்னு அர்த்தம் ப்ரொசீடு இஸ் தி கரெக்ட் ஆன்சர் டிஸ்கண்டினியூனா இதோடு நிறுத்திக்கிறது ஹால்ட் அப்படின்னா தேங்குதல் ஸ்டாப் பண்ணுறது ஸோ கண்டினியூ அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான மீனிங் இருக்கிற மாதிரி இன்னொரு வார்த்தைகள் தெசாரஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மெயின்டைன் சஸ்டெயின் ப்ரிசர்வ் கீப் எக்ஸ்டன் கோ ஆன் கேரி ஆன் இந்த மாதிரி வார்த்தைகள் அதே மீனிங் இருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும் எழுத முடியும் இன்னும் எக்ஸசைஸோடு பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்